நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சுமா இங்கதான் ஹான்டாக்ட் ஹவுஸ் இருக்கு நீங்க வெளியில இருந்தே சுத்தி பாத்துட்டு வந்துடணும் ஓகே நான் ரோஸ் நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன் நீங்க இறங்கி சீக்கிரமா வாங்க வாவ் சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹான்டாக்ட் ஹவுஸ் விசிட் பண்ணியிருக்கேன் பண்டி அதே மாதிரி தான் இருக்கு ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் ஹான்டட் ஹவுஸ் விசிட் பண்ண வந்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியே நீங்களும் விச் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா விச்சுடைய ட்ரெஸ் விச் கேப் எல்லாமே இருக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஆண்டி இதெல்லாம் போட்டுட்டு அலோ பண்ணுவாங்களா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே திங்ஸ் வாங்குறதோட சரி ஹாண்டட் ஹவுஸ் எல்லாம் நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து பயந்துட்டீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே என்னால் பதில் சொல்ல முடியாது திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சீக்கிரமாக வாங்க பின்னாடி ஒரு ரெஸ்டாரெண்ட் இருக்குது அதுக்கு சாப்பிட்டு போயிடலாம் ஓகே சீக்கிரமா வாங்க நான் பஸ்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பண்டி பிரின்சிபல் மேம் சொன்ன மாதிரி நம்ம Dress மட்டும் வாங்கிக்கலாம் ஆன்ட்டி எங்க எல்லாத்துக்கும் விச்சி Dress கொடுத்துருங்க ஆன்ட்டி 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 நாங்க பாருங்க ஆன்ட்டி மொத்தமா 6 பேர் இருக்கோம் ரெண்டு சின்னதா Dress எடுங்க அதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் பெருசா எடுங்க ஆன்ட்டி ஆண்டி எனக்கு என் தம்பிக்கும் பையனோட Dress கூட கொடுங்க ஆண்டி ஓகே ஒரு Dress 300 ரூபீஸ் வருது ஆறு Dress வாங்கி இருக்கீங்கனா மொத்தமா 1800 ஹண்ட்ரட் ஆச்சு ஆச்சுப்பா வண்டி இந்த கேப் கூட போட்டுக்கலாம் நினைக்கிறேன் இது போட்டா தான் அப்படியே விச் மாதிரி இருக்கும் அண்ணா அண்ணா எனக்கு அந்த ஒயிட் கேப் கொடுக்க சொல்லுங்க நான் அதானா சூப்பரா இருக்கு பண்டி நான் Black color cap ஏ எடுத்துக்கறேன் Black color cap தான் பாக்கறதுக்கு பயங்கரமா இருக்கு இந்த Black ஆரஞ்சு Orange வெச்ச மாதிரி இருக்கிற கேப் கூட சூப்பரா தான் இருக்கு

இதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு தயவு செஞ்சு அந்த ஹாண்டட் ஹவுஸ் எல்லாம் விசிட் பண்ண வேண்டாம் பண்டி பிரின்சிபல் மேம் சொன்னாங்கல்ல அதுக்குள்ள போனா பயந்துருவோம்னு அதனால இப்படியே போய் பஸ்ல உட்காந்துக்கலாம் ஸ்டூடண்ட்ஸ் ஆமா ஸ்டூடெண்ட்ஸ் ஹாண்டட் ஹவுஸ் போனீங்கன்னா நீங்க கண்டிப்பா உள்ள மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால போகாதீங்க இங்க பின்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குன்னு சொன்னாங்க நான் போய் இந்த விச்சோட ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வரப் போறேன் ஏ நான்சி விச்சோட ட்ரெஸ் எல்லாம் தைரியமா போட்டுக்கிறேன் ஆனா ஹாண்டட் ஹவுஸ் மட்டும் வர மாட்டிக்கிறேன்னு சொல்றேன் எல்லாரும் சேர்ந்து அந்த ஹாண்டட் ஹவுஸ் விசிட் பண்ண பண்ணத போறோம் பண்டி நானே போய் Dress change பண்ணிட்டு வரேன் ஐயோ இங்க பாத்தியாப்பா இந்த பண்டி நான்சி இவங்க எல்லாரும் Dress பண்ணிக்கிறத பார்த்தாலே நமக்கே இப்பவே பயமா இருக்கு இதுல வேற இவங்க பிரின்சிபல் மேம் பேச்ச கேட்காம ஹாண்டட் ஹவுஸ் குள்ள போறாங்களமா என்னப்பா உங்க எல்லாரத்துக்கும் ஓகே தானே நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த ஹாண்டட் ஹவுஸ் குள்ள போனா நமக்கு சுத்தமா பயமா இருக்காது அண்ணா நான் அப்பவே முடிவு பண்ணி வச்சிட்டேன் இந்த ஹாண்டட் ஹவுஸ் குள்ள பயங்கரமா இருக்குமாமா அது நான் பார்க்காம வர மாட்டேன்னா அதனால நானும் உங்க கூட வரேன்னா மேம் சொன்னத மறந்துட்டியா மேம் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அத மீறி போனும்னா மேம்க்கு ரொம்ப கோவம் வந்துரும் அதனால நான் எல்லாம் வரலப்பா நீங்க வெளியனா போயிட்டு வாங்க ஓகே गाइस நீங்க வர்றதுனா வாங்க வரலினா இங்கேயே இருங்க நான் கண்டிப்பா அந்த ஹாண்டட் ஹவுஸ் குள்ள போய் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வரதா போறேன் ஏ ரோஸ் சொன்னா கேளு ரோஸ் போகாத ரோஸ் நான்சி அக்கா ரோஸ் அக்காவே தைரியமா போறாங்க பண்டி அண்ணாவு வரேன்னு சொல்லிட்டாங்க ஒன்னு பண்ணுங்க நீங்க மட்டும் பேசாம போய் பஸ்ல ஏறி உட்காந்துக்கோங்க கா போயிட்டு வரோம் அண்ணா இத பாக்குறக்கே பயங்கர டெரரா இருக்குண்ணா வெளியில இருந்து பாக்கறக்கே இப்படி இருக்கு அப்படின்னா உள்ள போய் பார்த்தா எப்படி இருக்கும் நண்டு எனக்கு சாமி இந்த இடத்தை விட்டு போயிரலாம் பண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பண்டி ஐயோ நான்சி இங்க யாரோ நம்மள பயப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நீ கொஞ்சம் பயப்படாம அமைதியா இருக்க நான்சி பண்டி அண்ணா இங்க பாருங்க ஏன் முன்னாடி வந்து ஒரு எலும்பு கூட நின்னு பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கணும் என்னண்ணா இது டேய் சிண்டி உனக்கு இப்ப பயமா இருக்கல டேய் இங்கு போயிடலாம் அங்க பாரு நம்ம கண்ணு முன்னாடியே மை காட் மறைஞ்சு மறைஞ்சு வர்ற மாதிரி தெரியுது இந்த ரொம்ப ரொம்ப தான் வெளியிலேயே இப்படி இன்னும் நினைக்கிறேன் போய் போய் பார்க்கலாமா பார்க்கணுமா பயந்துருவீங்க பயந்து பண்ணுதா பண்டி அந்த எலும்பு கூட நம்மள வான் பண்ணுது பண்டி பேசாம இந்த இடத்தை விட்டு போயிரலாம் பண்டி ஏய் நான்சி நீ பயப்படுறதுனால அது உன்கிட்டயே வந்துட்டு இருக்கு கொஞ்ச நேர பயப்படாம இரு நான்சி ப்ளீஸ் 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 ஏ முன்னாடி ஃபேன்சி இதை யாரோ கயிறு கட்டி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இது கூட உனக்கு பார்த்தா தெரியலையா எனக்கெல்லாம் இதை பார்த்தா சுத்தமா பயமா இல்ல நான்சி பாரு நான்சி மேல இருந்து யாரோ கயிறு கட்டி ஆப்ரேட் பண்ணிட்டு மேல இருந்து பேசிட்டு இருக்காங்க சரி யாரு ஃபர்ஸ்ட் உள்ள வர்றீங்க வண்டி அண்ணா நான் தான உங்க இருக்குதுலயே வச்சு ரொம்ப சின்ன பையன் நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேண்ணா எனக்கு இதுக்குள்ள போறதுக்கு சுத்தமா பயமாவே இல்ல என்னாச்சு டேய் சிந்து நீ திரும்பவும் வீட்டுக்குள்ள போறேன்னு சொன்ன உடனே ஏதோ வித்தியாசமா சத்தம் வருது பாரு சொன்னா கேளுடா போகாதடா அது நம்மள வீட்டுக்குள்ள போக வேண்டாம்னு வார்ன் பண்ணுதே வாங்க வாங்க உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஏ பண்டி நான்சி உங்களை ஹாண்டட் ஹவுஸ் போக கூடாதுன்னு பிரின்சிபல் மேம் சொன்னாங்கல உங்களை கூப்பிட்டு இருக்காங்க இருங்க இருங்க நான் மேம் கிட்ட போய் நீங்க உள்ள போக போறீங்கன்னு சொல்லி தரேன் இருங்க சிந்து நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க அதனால நீ ஃபர்ஸ்ட் போக வேண்டாம் சிந்து நான் உள்ள போய் பார்த்து எல்லாமே சேஃபா இருந்துச்சுனா அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு தடவை உள்ள கூப்பிடுறேன் வந்துருங்க ரோஸ் சொன்னா கேளு ரோஸ் டைவ் செஞ்சு போகாத ரோஸ் ப்ளீஸ் ரோஸ் என்னது இது ரோஸ் அக்கா உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு சேஃபா இருக்கா இல்லையான்னு சொல்றேன்னு சொன்னாங்க எந்த சத்தத்தையுமே காணுமே இங்க பெரிய பிராப்ளமா இருக்கு யாரும் உள்ள வராதீங்க மாட்டிக்குவீங்க என்னது இது ரோஸ் திடீர்னு கத்தற அவளோட கேப் வெளியில வந்து விழுகுது நான் அப்பவே சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு ரோஸ் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா பண்டி எல்லாம் உண்ணான தான் பண்டி ஆமா நீ சொல்ற மாதிரி ரோஸ் குரல் மாதிரி தான் இருக்கு எனக்கு ஒண்ணும் புரியலையே சரி நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணிட்டு நான் உள்ள போய் பார்க்கறேன் சரியா நீயும் உள்ள வர போறியா வா வா உனக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கேன் பண்டி சொன்னா கேளு பண்டி உள்ள போகாத பண்டி நம்ம பிரின்சிபல் மாம கூப்பிட்டு வந்து உள்ள போய் பார்க்கலாம் பண்டி ஐயோ அம்மா அடிக்காதீங்க அடிக்காதீங்க நான்சி நான்சி இங்க யாரும் இதுக்கு அப்புறம் உள்ள வராதீங்க சீக்கிரமா போய் பிரின்சிபல் மேம கூப்பிட்டு வாங்க நான்சி அய்யய்யோ டேய் சிந்து நான் சொன்னேன்ல பண்டியும் உள்ள போய் மாட்டிக்கிட்டான்டா இப்ப வாது போய் நம்ம மேம கூப்பிட்டு வரலாம்டா மை காட் நீ சொல்றது கரெக்ட்டா நான்சி ரோசூ பண்டியும் உள்ள ஏதோ பிராப்ளம்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓ மை காட் இது பண்டி வெச்சிருந்தா கேப் தானே ஐயோ ஆமா லில்லி அங்க பாரு பண்டியோட கேப் மட்டும் தனியா காத்துல பறந்து வந்துட்டு இருக்கு இங்க ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு ஆமா பிரச்சனை இருக்கு இங்க இருந்து ஓடிருங்க யாரும் இங்க நிக்காதீங்க ஓடிருங்க நான் சீக்கா கண்டிப்பா பண்டி அண்ணா ஏதோ பிரச்சனைல மாட்டிட்டாரு இது பண்டி அண்ணா போட்டிருந்த தொப்பி தான் கா இதுக்கு நானே என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நான் சீ நான் உள்ள போய் அவங்க ரெண்டு பேத்துக்கு பாத்துட்டு வரதா போறேன். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்களும் உள்ள வந்து மாட்டிக்காதீங்க. தயவு செஞ்சு வேற யாரையாவது கூப்பிட்டு விடுங்க. ஓகே? சொன்னா கேளு நீ உள்ள போகாத இல்ல. என்னது இது? பயங்கரமா இடி இடிக்குது. இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்கு. டேய் ஜிంటూ என்னடா நான் அப்பவே சொன்னேன் நீங்க யாரும் என் பேச்ச கேட்காம உள்ள போனீங்க இப்ப பாருங்க நம்மள திட்டாலும் பரவால இதுக்கு மேல நான் மாம் கிட்ட போய் கண்டிப்பா சொல்லி அவங்களை கூப்பிட்டு வரதான் தான் போறேன் சிண்டு நான்சி அக்கா இந்த ஹவுஸ் குள்ள போக வேண்டாம் மாம் சொன்னாங்கல்ல இப்ப மாமுக்கு தெரிஞ்சா பயங்கரமா திட்டுவாங்க அக்கா நீங்க இங்கேயே இருங்க அக்கா நான் போய் உள்ள போய் பாத்துட்டு அவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறேன் அக்கா

மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல போய் அவங்கள காப்பாத்துவோம் மேம் மேம் வாங்க மேம் நான் கூட்டிட்டு போறேன் மேம் அந்த வீட்டு கிட்ட நான்சி நில்லுமா எங்கம்மா இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்க மை காட் பாக்குறக்கே இந்த வீடு ரொம்ப மோசமா இருக்கே இதுக்குள்ளேயே அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்க ஆமா மேம் ஃபர்ஸ்ட் ரோஸ் தான் மேம் போனா அதுக்கு அப்புறம் அவளோட தொப்பி வந்து விழுந்துச்சு மேம் அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு போறாங்க மேம் எல்லாரும் அலற சத்த கேக்குது மேம் என்னது அலற சத்த கேக்குதா நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா வீட்டுக்குள்ள எல்லாம் போறதுக்கு எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு பின்னாடி வெளியே நான் போய் பார்க்கறேன் இரு இந்த பக்கமும் யாரும் இல்ல மேம் உள்ள போகாதீங்க மேம் அது உங்களையே புடிச்சிரும் மேம் தயவு செஞ்சு சொல்ற கேளுங்க மேம் வாட் உள்ள போனா அது என்ன புடிச்சிருமா வாட் இஸ் திஸ் நான்சி நீ தேவையில்லாம பைந்துக்கிட்டிருக்கன்னு நினைக்கிறேன் நீ வெயிட் பண்ணு

இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்தி இருக்கங்களா ஏதோ பிரச்சனல மாட்டிக்கிட்ட மாதிரி கத்துனது எல்லாமே பொய்யா ஏய் பண்டி நீ கூட இவங்களோட சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்திட்டல்ல உன்னால நான் பிரின்சிபல் மேம் கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கி இருக்கேன் இதுக்கு மேல உங்க யார்கிட்ட நான் பேசவே மாட்டேன் போங்க டேய் சிந்து அது உன்ன சாப்பிடுறதுல எல்லாம் கத்திட்டு இருந்தா அப்படினா எல்லாமே பொய்யா டேய் சிந்து உன் பேச்சே கேட்டு கடைசில நான்சி பயங்கரமா கோச்சிட்டு போயிட்டாடா தள்ளிடா முதல்ல அண்ணா என்னன்னா இந்த அக்கா ஹான்ட் ஹவுஸ்கூல போனா பேய் நம்மள புடிச்சிருமா இது கூட தெரியாம அவங்க பயந்துட்டு இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் நான்சி அக்கா நில்லுங்க அக்கா